டூ தௌசண்ட் லெவன் வெங்கட்ரூப் டைரக்ஷனில் அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் திரிஷா இவங்க நடிப்பு வெளியான படம் தாங்க மங்காத்தா படம் எந்தளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் படம் இந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு வந்து டேரக்ஷன் பண்ணுறாரு அஜித் ஒரு ஐம்பதாவது படம்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த படத்து மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லி ஆனால் எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி ஒரு பயம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு ரசிகர்கள் மத்தியில் ஏன்னா அந்த டைமில் சுரா படம் வந்து ஃபெயிலியர் ஆகியிருந்தது அவரோட படம் ஐம்பதாவது படம் ஸோ இந்த படமும் சுதைபெருமோன்ற பயம் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து இருந்தது ஆனால் எப்போது அந்த சன் பிக்சர்ஸ் அந்த பேனரில் அந்த லோகோவோட வந்து ட்ரெயிலருக்கு வந்ததோ அப்போவே ஃபேன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்க அப்புடின்னா படத்தோடைய பிஜிஎம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவே பெற்றுச்சு அப்படின்னா சொல்லி ஆனால் இப்போவும் அந்த பிஜிஎம் ப்ளே பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குஸ்மம் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அந்தளவுக்கு பிஜிஎம் பார்த்தீங்க அப்புடின்னா செம்மையாக பண்ணியிருந்தார் அறிவானே பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸ் பயங்கரமாக வந்து ரீச் ஆச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் டெக்னிக்கல் டீம் டிஓபி சக்தி சரணன் சார் ஒர்க் வந்து சொல்லியே அந்த படத்தில் டிஓபி வந்து பயங்கரமாக பண்ணியிருந்திருப்பார் அதே மாதிரி ஸ்டண்ட்டு சிலோ மாஸ்டர் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஹைவேல வர அந்த ஸ்டண்ட்டை வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னு படத்தில் வந்த எல்லா ஸ்டண்ட்டும் சரி அஜித்தோட பர்ஃபார்மன்ஸும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது அப்படின்னு தாங்க சொல்லி அஜித் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த படத்தில் ஸ்டண்ட் எல்லாமே வந்து டூப் இல்லாமலாம் பண்ணியிருந்தார் குறிப்பாக அந்த பைக் ஸ்டண்ட்டு ஸோ அது எந்தளவுக்கு அளவுக்கு பயங்கரமாக எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெகுலரான ஸ்பீடில் வந்து பைக் போகிற ஸ்பீடுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்பீடில் வந்து எடுத்து வந்திருப்பாங்க ஸோ அந்த படம் இன்றைக்கி வந்து டென் இயர்ஸ் செலிப்ரேஷன் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க படம் ரிலீஸ் ஆனப்போ ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அதே செலிப்ரேஷன் இப்பவும் இருக்காங்க ஸோ வெங்கட் பிரபு வந்து அவரோட கெரியரில் ரொம்பவே முக்கிய படமாக அந்த படம் அமைஞ்சது அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சு படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ ஃபஸ்ட் டைமை வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் வந்து பண்ணார் இந்த படம் அஜித் அவர்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அதிகமானாங்க குறிப்பா லேடிஸோட ஃபாலோஸ் வந்து ரொம்பவே அதிகமான காலேஜ் பிள்ளைகள் கேர்ள்ஸ்லாம் வந்து ஃபேன்ஸ் அதிகமானாங்க அஜித்துக்கு இந்த படம் அவரோட கெரியரில் ரொம்பவே முக்கிய படமாக அமைஞ்சது ஸோ ஏன் திரும்ப வந்து வெங்கட் பிரபு வந்து காலேஜ் கொடுக்கணுன்றது எனக்கு வந்து தெரியல ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க மங்காத்தா டூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படத்துக்கும் டூ எல்லாம் எடுக்கவே கூடாதுங்க இந்த படத்தில் நம்ம அப்படியே விட்டுறணும் இவருக்கு வெங்கட் பிரபுக்கு திரும்பவும் ஒரு இவர் காய்ச்சல் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி படத்தை திரும்பவும் அஜித்தை வந்து ஒரு வேறு லெவலுக்கு வந்து கொண்டு போயிடுவார் ஸோ ஏன் இவருக்கு வந்து காய்ச்சல் கொடுக்க மாட்டேங்குது வந்து தெரியல ஸோ அஜித் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னை படத்துக்கும் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் பிடிச்ச ஒரு மூணு படம் இருக்குங்க ஒன்று மங்காத்தா எண்ணெய் அறிந்தால் வீரம் ஸோ இந்த படம் தான் இந்த மூணு படங்கள் தான் அஜித்துக்கு வந்து மிகப்பெரிய அரவில் ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு படம் ரசிகர்கள மத்திலையும் சரி தயார்ப்பு மத்திலையும் நல்ல வசூல் கொடுத்த படங்கள் மீது எல்லா படங்களிலும் படங்கள் தான் அமைஞ்சிருக்குங்க மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மை ஃபைண்ட் ஆஃப்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச்